நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ராகவேந்திரர் திருமண மண்டபத்தில், ஸ்ரீரங்கத்தில் அந்த ராகவேந்திரர் திருமண மண்டபம் ஒன்று தான் இருக்குது. ஸ்ரீரங்கமே ஒரு சிறிய குறுகிய பகுதி தான், ஆகவே சுலபமாக அடையாளம் காட்டி தெரிந்து கொள்ள முடியும். ஸ்ரீரங்கம் பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்குன்னு சொன்னாங்க, நான் போய் பார்க்கல. மண்டபெல்லாம் புக் ஆயிடுச்சு. ஜோதிடர் வேலைகள் நடந்து மாநாடு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சபையின் சார்பில் வந்து 9-8 மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். 8 ஜோதிடர்களை பற்றி பேசாமல் ஜோதிடத்தை பற்றி பேசுவதாக இருந்ததுனால ஒவ்வொரு மாநாட்டிலும் நீங்கள் அதிகப்படியான வரவேற்பு கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. கொரோனாவால் தான் கடந்த 3 வருட காலமாகவே நடத்த முடியாமல் போய்விட்ட அந்த அமைப்பு வருகின்ற மே மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் ஜோதிட மாநாடு மிக எழுச்சியான அமைப்பில் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தின் ராகவேந்திரர் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. அதிகம் பொய் பேசுபவர்களுக்கு கிரக நிலைகள் என்ன? அதிகம் பொய் பேசுபவர்களுக்கு கிரக நிலைகள் என்னன்னு கேட்டிருக்கிறார். பொதுவாகவே பொய்யில் பிழைக்க வைப்பவர் சனின்னு சொல்லுவேன். தொழில் தர்மமாக பொய்யை பேச வைப்பவர், அதாவது வழக்கறிஞர் பொய் தான் பேசுறார், அது அவருடைய தொழில் தர்மம், அவருடைய கடமை. என்னுடைய கட்சிக்காரர் கொலை செய்யவில்லை, என்னுடைய கட்சிக்காரர் அந்த குற்றத்தை செய்யவில்லை என்று மனதறிந்து அவன் செஞ்சிருப்பான்னு தெரியும். ஆனாலும் மனதறிந்து தொழில் தர்மத்தின் அடிப்படையில் அவனை காப்பாற்றுவது ஒரு அவருடைய கடமை. நெகட்டிவ்னு இருந்தால் பாசிட்டிவ்னு ஒன்று இருக்கும், இன்பம்னு இருந்தால் துன்பம்னு ஒன்று இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சர்வ உலகில் மனிதன் வாழ்வதற்கு பிழைப்பதற்கு எதையும் செய்வதற்கு சம உரிமை உள்ள இந்த சமுதாயத்தில் குற்றம் செய்தாலும் தப்பித்துக் கொள்ள வேண்டிய வாதாட வேண்டிய கடமை ஒருவருக்கு இருக்கிறதுனால தொழில் தர்மமாக பொய்யை பிழைப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞருக்கு கூட சனி சுபத்துவமாக இருக்க வேண்டும். பொய்யில் பிழைக்க வைப்பவர் சனி. பாரம்பரிய ஜோதிடம் என்று வந்துவிட்டாலே உலகின் அனைத்து நிலைமைகளிலும் துல்லிய பலன்களை சொல்லக்கூடிய ஒரே அமைப்பு பாரம்பரிய ஜோதிடம் தான். நீங்கள் கேபி சிஸ்டம்னு சொன்னாலும் சரி, நாடு ஜோதிடம் சொன்னாலும் சரி, அது சொன்னாலும் சரி, இது சொன்னாலும் சரி, எதையுமே நான் ஒதுக்க மாட்டேன். ஏனென்றால் இவைகள் அனைத்தையும் ஓரளவுக்கேனும் நான் அறிந்திருக்கிறேன். இதை சொல்வதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் ஜோதிடத்தை தவிர வேறு ஒன்றையும் நினைக்காத ஒரு அமைப்பில் கிட்டத்தட்ட பகுத்து ஆய்ந்து உணர்ந்து நம்முடைய இந்திய ஜோதிடம் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்திற்கும் தாயான பாரம்பரிய ஜோதிடத்தில் ராசி லக்னம் என்று சொல்லப்படக்கூடிய 2 துணை அமைப்புகளை மட்டுமே வைத்து சுபத்துவம், நான் சொல்லுகின்ற அடுக்கின் அடிப்படையில் ஃபைனலாக கடைசியாக இங்கே தான் வரணும், சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற அமைப்பில் கிரகங்களையும் பாவகங்களையும் எப்போது புரிந்து கொள்ள முடிகிறதோ அப்போது மட்டுமே நிச்சயமாக இதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் மட்டுமே இப்போது நீங்கள் கேட்டிருக்கின்ற ஒரு ஜாதகர் எப்போது அதிகம் பேசுவார், பொய் பேசுவார் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்க முடியும். திரையில் ஒரு ஜாதகம் வந்திருக்கிறது, மகர லக்ன ஜாதகம் போட்டிருக்கிறேன். மகர லக்னம், இந்த மகர லக்னத்தின் அதிபதியான சனி 2ஆம் வீடான கும்பத்திற்கும் அவரே அதிபதியாகிறார். திரையில் இப்போது ஒரு ஜாதகம் வந்திருக்கிறது. மகர லக்னம் லக்னத்திற்கு 2ஆன வாக்கு ஸ்தானத்தை பேசக்கூடிய ஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். பேசக்கூடிய ஸ்தானத்தில் சனி அமர்ந்து, அதாவது வாக்குஸ்தானத்தில் சனியும் ராகுவும் அமர்ந்து 8 கேது. உதாரண ஜாதகம் தான் இது, வந்து ஒரு மாடலுக்காக தான் காட்டிருக்கிறேன். இந்த ஜாதகர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாது. இப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்குமான்னு, ஆனால் அந்த கிரக நிலைகள் அமையும். இப்படி ஒரு நிலையில இருந்தால் இப்படி தான் இருப்பார். மகர லக்னம் லக்னம் மற்றும் வாக்குஸ்தானத்தின் அதிபதியான 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி அங்கேயே ராகுவுடன் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 13 டிகிரிக்கு உள்ள வந்துட்டாலே அந்த பொய் பேசும் தன்மை பாவத்துவம் வந்துவிடும். 8 டிகிரிக்கு உள்ளே ராகுவும் 8 டிகிரிக்கு உள்ளே ராகு இணைந்திருக்கின்ற நிலையில நிச்சயமாக இந்த அமைப்பு உறுதியான ஒன்றாக இருக்கும். வாக்குஸ்தானத்தில் வாக்கு ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கிறார். நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில மேஷ லக்னம் தனஸ்தானத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சந்திரன், சந்திரனுக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி சூரியன், நீச்சம் 7ஆம் பாவகத்தில், இவர்கள் யாருக்கும் சுபத்துவம் இல்லை. அதை போலவே சுக்கிரனும் நீச்சம். இந்த குரு சுக்கிரனை ஏன் இப்படி 6-12 போட்டிருக்கிறான்னா லக்னத்தோடு அவர்கள் தொடர்பு கொள்ளவில்லை என்பதற்காக. 8ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள். லக்னாதிபதி இங்கே பாவத்துவமாக இருக்கிறார்.
லக்னாதிபதி இங்கே சனி செவ்வாய் கேதுவோடு இருப்பார்கள். எப்பவுமே சனியோ கேதுவோ தனித்தனியாக இருந்தால், சனியோ செவ்வாயோ தனித்தனியாக கேதுவோடு இருந்தால் மட்டுமே சூட்சமவலை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இங்கே எட்டில் சனி செவ்வாய் கேது ஆகிய மூவரும் இணைந்திருக்கிறார்கள். சனி செவ்வாய் கேது மூவரும் இணைந்து பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில்